ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் என்டர்டெயின்மெண்ட். டிரெக்டர், ரைட்டர் அண்ட் ஆக்டரான பி வாசுவை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவர் தமிழ், மலையாளம், ஹிந்தி, கன்னடான்னு பல லாங்குவேஜஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு. மன்னன், சின்ன தம்பி, சந்திரமுகி மாதிரி பல பிளாக் பஸ்டர் படங்களை கொடுத்தவர் இவர் தானும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். லேட்டஸ்ட்டாக இவரை பற்றி வந்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் சத்யராஜ் குஷ்புவை வச்சு இயக்குன நடிகன் படத்தை ரீமேக் பண்ண போகிறதாகவும், அந்த படத்தில் தளபதி விஜயை நடிக்க கேட்க போகிறதாகவும் வந்திருக்கு. நடிகன் படம் இன்றைக்கும் நம்ம பார்த்து ரசிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னா, அதுக்கு சத்யராஜ் கவுண்டமணியோட காமெடி தாங்க. இவங்களுக்குள்ளே இருந்த கெமிஸ்ட்ரியை ஸ்க்ரீனில் அவ்வளோ அழகாக கொண்டு வந்திருப்பார் டாக்டர் பி வாசு. அண்ட் நம்ம தளபதி விஜய்க்கும் நல்ல காமிக் சென்ஸ் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தை விஜய் ஒத்துக்கிட்டாருன்னா கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ஆனால் அவர் ஆல்ரெடி ரீமேக் படங்களில் இதுக்கப்புறம் நடிக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் நடிக்க ஒத்துக்குவாரான்னு தெரியல. இப்போ கரண்ட்டாக ஆக்டர் விஜய் பிரேக்கில் இருக்கிறதாவும் பல ஸ்கிரிப்டை கேட்டு வந்துட்டு இருக்கிறதாவும் சோர்சஸ் மூலயமா தெரிய வந்திருக்கு. அண்ட் கோலமாவ் கோகிலாவோட டேரக்டரான நெல்சன் அவரோட ஸ்கிரிப்டை விஜய்க்கு படித்ததாகவும், விஜய் எஸ் சொல்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாவும் நியூஸ் சொல்லியிருக்காரு. ஆக்டர் விஜய் அவரோட அப்கமிங் மூவியான மாஸ்டரோட தியேட்டர்கள் ரிலீஸ் டேட்டை ஃபைனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் அடுத்த ஸ்கிரிப்டுக்கு ஃபைனலைஸ் பண்ணுவாருன்னு சோர்சஸ் மூலயமா தெரிய வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இப்போதைக்கு நடிகன் ரீமேக், அதுவும் ஆக்டர் விஜயை வச்சுன்றது ஒரு பெரிய க்வெஷ்சன் மார்க்காக தாங்க இருக்குது. இதை பற்றி புதுசாக ஏதாச்சும் நியூஸ் அப்டேட் வந்தால் கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோம். மறக்காமல் தமிழ் என்டர்டெயின்மெண்ட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.